எங்கள் தாயும் தந்தையுமாகிய அன்பு இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம். இறைவா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளும் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளும் உன் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. நடத்தி செல்லுமையா, நடத்தி செல்லுமையா, என்னாலும் உன் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாலும் உன் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. கவலை கண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாளில் உன் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்கு சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு சொல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உம்மிருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உம்மிருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாளில் உன் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, என்னாளில் உன் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆமாண்டவரே, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணும் ஆண்டவரே, நிரந்தரமாக தூய ஆவியின் ஆலயமாகவும் இயேசுவின் ஆலயமாகவும் இந்த சரீரம் மாற வேண்டும் தகப்பனே. உகந்த மகனாக மகளாக வாழ எங்களுக்கு கிருபியை தாரும் தகப்பனே. பரிசுத்தத்தோடு வாழ எங்களுக்கு அருள் புரியும் தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் உம்முடைய பேரிரக்கம் காட்டும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக நான் ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் தூய ஆவியாரே. வேத வசன புரிந்து கொண்டு விளக்கங்களை நான் அறிந்திட எனக்கு வெளிச்சத்தை தாரும் ஆண்டவரே.
தூய ஆவியின் வல்லமை எனக்கு கொடும் ஆண்டவரே, எனக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களுக்கு கிருபையும் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நிரப்பும் தகப்பனே. கவலை கண்ணீர்களெல்லாம் நான் மறக்க வேண்டும், கர்த்தரையே நோக்கி நான் இருக்க வேண்டும். கட்டுத்தாரும் தூய ஆவியாரே, செய்த நன்மைகள் நினைக்க வேண்டும். நன்றியோடு நான் உம் பாதத்தில் அமர்ந்திருக்க கிருபையை தாரும் தகப்பனே. ஆண்டவரே, நான் எங்க சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும், எங்க நான் போக வேண்டும், நீர் எனக்கு கற்றுத்தாரும் இறைவா. என் பாதைகளெல்லாம் ஆண்டவரே நீர் அமர்ந்து நீர் நடந்து செல்லும்படியாக ஜெபிக்கிறோம் இறைவா. எங்களை வழி நடத்தும் தூய ஆவியாரே, உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு நான் செல்லக்கூடாது, உன் செயல்கள் படியே நான் நடக்க எனக்கு கிருபிக்கு தாரும் இறைவா. தூய ஆவியார் உங்களுக்குள்ள வருவார், அவர் உங்களுக்காக யாவையும் கற்றுக் கொடுப்பார் என்று சொன்னீரே இறைவா. தூய ஆவியின் கிருபைகளாலே எங்களை வழிநடத்தி செல்லும் அந்த உலக மக்கள் முழுவதும் என் மைதர் யாவர் மீது என் ஆவியை பொழிவேன் என்று சொன்னீரே தகப்பனே. அந்த தூய ஆவியின் கிருபைகளாலும் வரங்களாலும் இறை வார்த்தைகள் வாசித்து அதுக்குள்ள விளக்கங்களை நாங்கள் புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஒளியை எங்களுக்குள்ள நிரப்பும் ஆண்டவர். தூய ஆவியின் ஒளியினாலே எங்களை நிரப்பும், வழிநடத்தும், ஆசிர்வதியும் என் குடும்பங்களையும் இந்த உலக மக்களை ஒப்பு கொடுக்கிற நிறைவாக ஆசிர்வதிக்கும்படியாக தாவாகிய இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல தேவமே, ஆமேன். நமஸ்கார்.